சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இளைஞர்கள் இருவர் நடனமாடும் வீடியோ வைரலான நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அறநிலையத்துறை புகார் அளித்தது. இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற வீடியோக்களை இனி பதிவிட மாட்டோம் என இளைஞர்கள் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளனர். இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்காம கண்டிப்பா பாத்துக்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் வளாகத்தில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுக்க அறநிலையத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இளைஞர்கள் இருவர் சினிமா பாடலுக்கு நடனமாடி இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டனர். இந்த வீடியோ வைரலான நிலையில் அவர்களுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து அந்த இளைஞர்கள் மீது கோவில் நிர்வாகம் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விக்னேஷ் பாலன் மற்றும் தேஜஸ் ஹரிதாஸ் ஆகிய இரு இளைஞர்களும் மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோவில் தாங்கள் செய்தது தவறுதான் என்றும் அந்த டான்ஸ் வீடியோவை தனது சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டதாகவும் இனி இது போன்ற வீடியோக்களை பதிவிட மாட்டோம் எனவும் கூறியுள்ளனர். போன டிசம்பர் மாசம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அவங்க ஒரு டான்ஸ் வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ டிசம்பர் மந்த்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேற்று சடனாக அதிலேருந்து கமெண்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிது. அதில் என்னன்னு போய் பார்க்கும்போது அது அந்த வீடியோ தப்பாக ரீச் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அது தப்பு நான் டெலீட் பண்ணிட்டேன், தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டர்லலாம் நாங்கள் பார்த்தோம். அது ரொம்பவே வேறு மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு மேலே அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். கோயிலில் டான்ஸ் வீடியோஸ் அந்த சாங்குக்கு அந்த மாதிரி சாங்குக்கு நாங்கள் இதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ இது முழுக்க முழுக்க எங்கள் தப்பு, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்களால் இப்போ கோயில் நிர்வாகத்துக்கும் அறநிலையத்துறைக்கும் இது கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட ரொம்ப பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அவங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன். சாரி.